ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், நான் வந்து இப்போது 7 டேஸ் ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கேன். நேற்று தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. இன்றைக்கி எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் தான். ஸோ வந்து நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹோம் குவாரண்டைன். நெக்ஸ்ட் நவம்பர் 2 வரை நான் இப்போ குவாரண்டைனில் தான் இருக்கணுங்க. உங்களுக்கு ஃபுட்டு வந்து அழகாக டெய்லி ஒர்க் ஆவர் பேக்கில் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து டோருக்கு வெளியே வச்சுட்டு ஒரு பெல் அடிப்பாங்க. நீங்கள் வெளியே போய் எடுத்து பேக் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி அதுக்குள்ளேயே வேஸ்டெல்லாம் போட்டுட்டு திரும்பி நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உள்ளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஈவினிங் டீ அப்படி ஷேஷேடில் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது வேணுன்னா நீங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி கேட்டால் உடனே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து இப்போது இன்றைக்கி மார்னிங் தான் ரிப்போர்ட் என் கைக்கு வந்தது நெகட்டிவ்னு சொல்லி. அஹமத் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அஹமத் ஹாஸ்பிட்டல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, கத்தாரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ தட் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதுலேருந்து எனக்கு இப்போது நெகட்டிவ்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னி வர ஹோட்டல் குவாரண்டைன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நாளையிலேருந்து ஹோம் குவாரண்டைன் அப்டப் டு 2nd of November ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் அதோட ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க என்னோடய கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு கொடுத்தாங்க. நேற்று வந்து எனக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. COVID-19 PCR நெகட்டிவ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, இந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 22-26 வந்து அஸ்பர் முனிசி 7 டேஸ் வந்து ஹோட்டல் குவாரண்டைன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ் வந்து நான் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும்னு. 27-10-2022 2nd of November 2020 வந்து நான் ஹோம் குவாரண்டைன் இருக்கணும்னு ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதோட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பிக் பாஸ் வீட்டில் கூட அந்த 14 பேர் கூட சண்டை போட்டுட்டு எப்படியாவது டைமை ஓட்டிடலாம். ஆனால் வந்து இந்த ஹோட்டல் குவாரண்டைன்னு ஒன்று, இந்த ரூம்குள்ளே தன்னந்தனியாக ஒரு ஆள் இல்லை, இந்த ரூமை விட்டு வெளியவும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இப்போ தான் தெரியுது சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவானு, சும்மா இருக்கு சும்மா இருந்து நீ பார்த்துருக்கியா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலையை ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆகுது. ஸோ சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்புறம் இந்த 7 டேஸ் ஹோட்டல் சேவை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஆகணுங்க. ஹோட்டல் வந்து செம ஃபீட்பேக் கொடுக்கணும்னா 5 out of 5 கொடுக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் செமையா பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னு சொல்லி ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன மெனு மட்டும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மல்டிநேஷ்னல் ஃபுட் மெனுன்றதுனால உங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாண்டு எல்லா நாட்டு ஃபுட்டும் இதில் போட்டிருக்கானுங்க. ஸோ நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ நான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்னோட செய்யலா ஃப்ரைடு சிக்கன் வித் ஜாஸ்மின் ரைஸ்ன்னு. நான் கூட சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கிரேவி மாதிரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி பார்த்தா ஒருவே ஒரு ஜாஸ்மின் ரைஸ், அப்படியே வெறும் ஒயிட் ரைஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட சைட் டிஷ் மாதிரி ஃப்ரையை கொடுத்துருக்கேன். அது எப்படி கஷ்டப்பட்டு நான் எப்படியோ சாப்பிட்டு முடிச்சேங்க. அதனால வந்து நீங்கள் ஃபுட்டு மட்டும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். பேருக்கு அது பிடிக்காது, ஏன்னா நம்ம வந்து இந்தியன் ஃபுட்டு நல்ல காரசாரமாக சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டே வந்து சூப்பராக இருந்ததுங்க. இப்போது 7 டேஸ் ஹோட்டல் குவாரண்டைன் வந்து தோஹாவில் பெஸ்ட்டு பிளேஸ் எங்கே ஸ்டே பண்ணணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஹாலிடே இன்னு சொல்லுவேன். மித்த இடம் எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் நான் இருந்த வரைக்கும் சர்வீஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் யாராவது இப்போ தோஹாவுக்கு பிளான் பண்ணிங்கன்னா குவாரண்டைன் ஸ்டே எதுவும் பண்ணணும்னு எதுவும் பிளான் இருந்துச்சுன்னா ஹாலிடே இன்னை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி தாங்க என்னோடய லாஸ்ட் டே. இன்றைக்கி பை 8:30-8:45 நான் செக் அவுட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரிசப்ஷன்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரிசப்ஷனில் கேட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் அவங்க பிக்கப் பண்ண வராங்களா இல்லை நீங்களா போகிறீங்களான்னு. நானாக போகிறேன்னு சொன்னோன்னே அவங்களே ஒரு டாக்ஸி இங்கேருந்து வீடு வர அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்ஸியில் தான் போகணும் போல், தனியாக அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் எனக்கு டாக்ஸி வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் ஹோம் குவாரண்டைன் எனக்கு. வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. இனி 7 டேஸ் ஹோம் குவாரண்டைன், அது எப்படி போகுதுன்னு தெரியல. அதுவுமே இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கணும். பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.